தொடர்வது விரைவு செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கேவா வேலு அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தொகுதி மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தமிழக அரசு சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சுமார் 300 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செய்யப்பட்டதுடன் பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சரவணன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட சிறப்பு பயிற்சி மையங்களில் பயிலும் மாணவ மாணவிகளின் குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சிவகாசி சாட்சியாபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி கலந்து கொண்டு பயனாளிகளிடம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். குழந்தை தொழிலாளர் நிலையை மாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களை பாராட்டிய ஆட்சியர் அவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்று வட்டார பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக தொண்டு நிறுவனம் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் வசதியை வழங்கியுள்ளது. சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த மையத்தை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். கர்ப்பிணி தாய்மார்களின் பயன்பாட்டிற்காக இந்த ஸ்கேன் வசதியை அளித்துள்ள தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் திடக்கழிவு மேலாண்மைக்கான மாநில கண்காணிப்பு குழு தலைவர் நீதிபதி ஜோதிமணி பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 6 முதல் 10 வரையிலான மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேனாம்பேட்டை மண்டலத்தில் தனியார் நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் துப்புரவு பணிகளை அவர் பார்வையிட்டார். மயிலாப்பூர் மயான பூமியில் அமைக்கப்பட்டிருக்கும் திடக்கழிவு மேலாண்மை துறையின் உள்கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்த அவர் அங்கு நடைபெற்று வரும் தூய்மை பணியின் நடவடிக்கைகளை பார்வையிட்டார். அத்திப்பட்டு குப்பை கொட்டு வளாகத்தில் பயோ மைனிங் முறையில் நிலம் மீட்டெடுக்கும் பணிகளை விரைந்து முடித்திடுமாறு உத்தரவிட்டார். மத்திய வட்டார துணை ஆணையர் சரண்யா ஹரி உட்பட மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனா்.